ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. ஒரு ஸ்கூல் அப்டேட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும், ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம் மட்டும்தான் இந்த அகடமிக் இயர் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 1 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வரும் மண்டே, ஓகேவா? அதாவது ஜூன் 13ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், கவர்மெண்ட் எய்டடு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம நாளைக்கு 1 டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஜூன் 11, நாளைக்கு வந்து ஜூன் 12, 13ஆம் தேதி. நாளைக்கு 1 டே சண்டே மட்டும்தான் நடுவில். 13ஆம் தேதி அடுத்த கல்வியாண்டுக்காக, 2022-23க்காக பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஸோ அந்த பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூல் ரீஓப்பனிங் கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? தமிழகத்தில் 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டுதல்கள், ஸ்கூல் ரீஓப்பனிங் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்கூல்லேருந்து கேம்பஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கெல்லாம் இருந்ததுன்னா வந்து கிராம ஊராட்சி பணியாளர்களை கொண்டு தூய்மைப்படுத்த வேண்டும். ஸோ வந்து வாட்டர் டேங்க் வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பள்ளி பேருந்து, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல் பஸ் ஓடிட்டுருக்கும், வேன் ஓடிட்டுருக்கு, அதில் வந்து எல்லாமே வந்து பரிசோதிக்கப்பட்டு, பள்ளி பேருந்துகள் அனைத்துமே பரிசோதிக்கப்பட்டு பாதுகாப்பாக இயங்கக்கூடிய நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்த பின்னரே பேருந்து இயக்கப்பட வேண்டும். அது ஒவ்வொரு பள்ளியினுடைய மிகப்பெரிய கடமை, ஓகேவா? ஸோ ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய பஸ்ஸு போட்டிருக்காங்க. அதனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கணும், எல்லாம் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் பாதுகாப்பான முறையில் பள்ளி பேருந்துகள் இருக்கா. ஏன்னா நிறைய ஸ்கூல் லீவில் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட் வந்து பள்ளிகளில் உள்ள கழிவறைகள், ரொம்ப டாய்லெட்டு, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தூய்மைப்படுத்தி இருக்கணும். கழிப்பறைகள் வந்து தூய்மையாக இருக்கணும், தண்ணி வசதி உள்ளே இருக்கணும், ஓகேவா? எந்த வித வந்து அசிங்கமும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கழிவறைகள் மூலமாக நிறைய நோய்கள் பரவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறனால அது சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து 4 வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வளாகங்களில் புதர்கள், குப்பைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா, நிறைய பழைய அதாவது செடி இலைகள்லாம் உருந்து உதிர்ந்துருந்ததுன்னா எல்லாமே கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லா ஸ்கூலுக்கும் வலியுறுத்தி இருக்காங்க. 5வது பாயிண்ட் வந்து பள்ளிகளில் மின் இணைப்புகளில் மின்கசிவு, அதாவது எலக்ட்ரிக் பவர் லீக்கேஜினால வந்து நிறைய தீ விபத்துகள் நடக்குது இல்லையா, நிறைய நடந்திருக்கு. அதனால ஏன்னா நிறைய ஸ்கூல் வந்து இப்போது எல்லாமே வந்து இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி இருந்து ரீஓப்பன் பண்ணுறப்ப எல்லாமே செக் பண்ணிக்கணுங்கிறத மெயின். அதனால் மின் இணைப்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு மின்கசிவோ, அதில் ஏதாவது கோளாறுகளோ, சுவிட்சோ, அதில் ஃப்ளக் பாயிண்ட் இது மாதிரி ஏதாவது டேமேஜாக இருந்ததுன்னா எல்லாம் மாற்றி சரியாக பண்ணிக்கணும், ஸ்கூலில் வந்து ஆய்வு செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கிளாஸ் ரூம்லேயும் உள்ளே போய் பார்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சத்துணவு கூடம், ஓகேவா? சத்துணவு கூடத்தை சுத்தப்படுத்தி சுத்தமான வச்சிருக்கணும். சுத்தமான உணவுகளை வந்து மாணவர்களுக்கு வழங்குவதற்கு வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து உறுதி செய்யணும். கண்டிப்பாக சுத்தமான உணவு தான் இருக்கணும், சுத்தப்படுத்தி இருக்கணும், ஹைஜீனிக் ஃபுட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமாக ஒர்க் சமையல் செஞ்சாவே போதும், பாத்திரங்கள்லாம் கழுவி சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பள்ளி திறக்கும் நாள் அன்று மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப, ஏன்னா பாடநூல்கள் வந்து ஏற்கனவே ஸ்கூலில் இருந்த ஸ்கூலுக்கு எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து பாடநூல் நிறுவனங்கள் மூலமாக அனுப்பப்பட்டு விட்டது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. ஸோ அந்த பாடநூல்கள் வந்து ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நமக்கு ஷார்ட்டேஜாக கொடுத்துருக்க மாட்டாங்க, எவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன், புதுசாக அட்மிஷன் போடுறவங்க விட்டுறலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பாடநூல்கள் சரியான எண்ணிக்கையில் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கா பத்தலையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி மேல் அதிகாரிகளுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது. இப்போ இன்னொரு பயப்படுத்திட்டு இருக்காங்க, 4வது கொரோனா அலை வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 200+ வந்து தொற்று இருக்கு, எந்த பயம் இல்லை, ஏன்னா நிறைய வந்து வேக்சின் போட்டிருக்காங்க, அதனால வந்து எந்த பயமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட ஆலோசனை முதல்வர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு கண்டிப்பாக அதில் உறுதிப்படுத்தியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லாக்டவுன் அது மாதிரி, ஸ்கூல் க்ளோசிங் அது மாதிரி எல்லாம் கண்டிப்பாக இருக்காது, ஆனால் கட்டுப்பாடுகள் வந்து தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக முகக்கவசம் கொடுத்து அனுப்புங்க, மாஸ்க் கொடுத்து அனுப்புங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து அடிக்கடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் சோப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு
சானிடைசர் இருந்தாலும் சரி கையை சுத்தப்படுத்திக்க சொல்லுங்க, இல்லை ஒரு சின்ன சோப்பு கூட கொடுத்து அனுப்புங்க ஒரு பாக்ஸில் போட்டு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சமூக இடைவெளி விட்டு உட்கார சொல்லுங்க. இது எல்லாமே கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்புவோம், ஸ்கூலில் கவர்மெண்ட் சொன்னதை வச்சு வந்து கண்டிப்பாக ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட தமிழ் பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியருக்கோ பிரின்ஸிபால்ஸுக்கோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது வந்து அப்போ தான் கவர்மெண்ட்டுடைய கவனத்துக்கு போகும். அதனால் இந்த பாயிண்ட்டும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணிங்க, அதான் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேற்கொண்டும் வேறு அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வந்ததுன்னா நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.